ஏகம் விஸ்வசாந்தி உற்சவம் என்பது ஸ்ரீ பிரீதாஜி மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணாஜி ஆகியோரால் உருவாக்கப்பட்ட 7 நாள் உற்சவம். இது மனித சைத்தன்யத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கவும் மனித குலத்தை அமைதிக்கு எழுச்சியடைய செய்யவும் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நாளும் ஸ்ரீ பிரீதாஜி அல்லது ஸ்ரீ கிருஷ்ணாஜி உலகெங்கிலும் இருந்து இணையம் வழியாக பங்கேற்கும் லட்சக்கணக்கானவர்களை ஒரு குறிப்பிட்ட அமைதி நோக்கத்தின் மேல் தியானிக்க வழி நடத்துகிறார்கள். உற்சவத்தின் 2ஆம் நாள் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை முடிவுக்கு கொண்டு வர ஸ்ரீ பிரீதாஜி வழி நடத்தினார். ஸ்ரீ பிரீதாஜி கூறினார், குழந்தைகள் நம் எதிர்காலம். உடல் மற்றும் உணர்ச்சி ரீதியான வன்முறை மற்றும் பாலியல் துஷ்பிரயோகம் என பல்வேறு வழிகளில் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை செய்யப்படுகிறது. வன்முறைக்கு பலியான குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதன் விளைவாக அவர்கள் சோகமான மனிதர்களாகவும் மற்றவர்களை துன்புறுத்தும் வன்முறையாளர்களாகவும் வளர்கிறார்கள். காயமடைந்த குழந்தைகள் குணமடைய வேண்டும். குழந்தைகள் கள்ளங்கபடம் இல்லாதவர்கள். எடை போடப்படுவதையும் கைவிடப்படுவதையும் அவர்களால் கையாள முடியாது. ஒவ்வொரு பெற்றோரும் ஆசிரியரும் தாத்தா பாட்டியும் தங்களுக்குள் நிறைந்துள்ள உணர்வற்ற தன்மை என்னும் தொற்று நோயிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவர்களை சுற்றியுள்ள இளைஞர்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை பார்க்கவும் உணரவும் அவர்களின் இதயங்கள் திறக்கும். குழந்தைகளுக்கு 7 வயது வரை அளவற்ற அன்பு, அரவணைப்பு மற்றும் பாராட்டுக்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற இந்த செய்தியை உலகிற்கு பரப்ப வேண்டும் என்று ஸ்ரீ பிரீதாஜி அனைவரையும் கேட்டுக்கொண்டார். மகிழ்ச்சியான குழந்தைகள்தான் அமைதியான பெரியவர்களாக மலர முடியும் என்றார் ஸ்ரீ பிரீதாஜி. உலக குழந்தைகளுடனான நமது உறவு மாறினால்தான் ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்க முடியும் என்று நம்புகிறார். உங்கள் குழந்தையோ அல்லது பிறர் குழந்தையோ அவர்களின் கள்ளங்கபடமற்ற குழந்தைத்தனத்தை பாதுகாப்பது நம் தர்மமாகும். ஆகவே ஏகம் விஸ்வசாந்தி உற்சவத்தில் மனித சைதன்யத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த எங்களுடன் ஒன்றிணைய